இசைஞானி இளையராஜாவுக்கு தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் பிரம்மாண்டமான விழா நடைபெற்றது. அந்த விழாக்கு பேர் தான் இளையராஜா 75. இந்த விழா அவரோட 75வது பிறந்தநாளை ஒட்டி கொண்டாடப்பட்டது. இந்த விழால ரஜினி, கமல், விஜய், விக்ரம், சூர்யா, சிவகுமார், ஏஆர் ரஹ்மான், இயக்குனர் சங்கர், மணிரத்னம் அப்படின்னு திரையுலகத்தில் இருக்க முக்கிய பிரபலங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ரெண்டு நாள் நடந்த இந்த விழால முதல் நாள்ல இளையராஜாவோட பாடலுக்கு டான்ஸ் பாட்டுன்னு சொல்லி பல நட்சத்திரங்கள் ஆடியன்ஸ மகிழ்ச்சாங்க. ரெண்டாவது நாளா நேத்து நடந்த விழால 30க்கும் மேற்பட்ட இளையராஜாவோட சூப்பர் ஹிட் பாடலை பாடி அசத்திட்டாங்க. இந்த விழா நேத்து நள்ளிரவை தாண்டி நடந்தாலும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் போவேன் அடம்பிடிச்சு அங்கேயே இருந்தாங்க. சோ இந்த விழால இசைஞானி இளையராஜா பேசும்போது, இந்த விழா இவ்வளோ பெரிய விழாவா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விழாவை நடத்திய தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் அதோட தலைவர் விஷாலுக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்ட தெரிவிச்சுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி நடக்க கூடாதுன்னு நினைச்சவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி யாரு இந்த விழாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறதா இந்த கதையில ட்விஸ்டா இருக்குது. இந்திய நீதிமன்ற சரித்திரத்துல ஒரு தனி மனுஷனுக்கு கோர்ட் சர்டிபிகேட் கொடுத்தோ இந்த விழாவை நடத்துறதுக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கு. சில பேர் பாட்டுக்கு மியூசிக் போட்டு பெரியாள் ஆவாங்க, சில பேர் பாட்டுல இருக்கிற குறைய கண்டுபிடிச்சு பெரியாள் ஆயிருவாங்க. அந்த மாதிரிதான் இவங்க நிறைய கேஸ் போட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடையோ நடையும் நடக்கணும்னு நான் வாழ்த்துறேன்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சிறப்பா கலாய்ச்சிருக்காங்க. இந்த விழாவோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விழாவோட நிறைவுல தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மண் போல வந்தவனே யாரடிச்சாரோ இந்த பாட்டு தான். ஆனா இந்த பாட்டு இளையராஜாவை மகிழ்விக்கிறதுக்கு பாடினாங்களா, இல்ல இளையராஜாவே தன்னை எதிர்த்தவங்களை நோக்கி கலாய்க்கிறதுக்கு பாடினாராங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. அது சரி, அது எதுக்கு நம்மளுக்கு, நம்மளும் இளையராஜா சாருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேன்ற ஒரு சாங்கை போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான்.